ஸோ இந்த கிளாஸில் லைட்னிங் அரெஸ்டர் ஆர் தண்டர் அரெஸ்டர் இடிராங்கின்னு சொல்லுவோம். லைட்னிங் அரெஸ்டர் ஆர் தண்டர் அரெஸ்டர். இப்போ இது பார்த்தோன்னா இது எதுக்கு யூஸ் ஆகுது? டிவைஸ் யூஸ் டு ப்ரொடெக்ட் டால் பில்டிங் ஃப்ரம் லைட்னிங் ஸ்ட்ரைக்ஸ். மழை காலத்தில் இடி மின்னல் வரும். இப்போ இடி மின்னல் லைட்னிங்னா மின்னல், இடினா சவுண்டு. சவுண்டுக்கு வெலாசிட்டி கம்மி 340 மீட்டர் பர் செகண்ட். லைட்டுக்கு வெலாசிட்டி 3 × 10⁸ மீட்டர் பர் செகண்ட். ஸோ அப்போ லைட்னிங் ஸ்பீடு அதிகமாகும். அதான் ஃபஸ்ட் லைட்னிங் வருது, நெக்ஸ்ட்டு தண்டர் வருது. மின்னல் ஃபஸ்ட் வருது, இடி ரெண்டாவது வருது. ஸோ இப்போ இந்த லைட்னிங் ஸ்ட்ரைக்ஸ் ஆகிற பில்டிங்கில் ஸ்ட்ரைக்ஸ் ஆகிறத பாதுகாக்கிறதா லைட்னிங் அரெஸ்டரும் தண்டர் அரெஸ்டர். ஸோ டிவைஸ் யூஸ் டு ப்ரொடெக்ட் டால் பில்டிங் ஃப்ரம் லைட்னிங் ஸ்ட்ரைக்ஸ். ஸோ எங்கே போனாலும் எல்ஐசி பில்டிங்லாம் சரி பார்த்துக்கலாம். பார்த்தோம்னா தியேட்டர், கோவில், பில்டிங்ஸ்லாம், ஹை பில்டிங்ஸ்லாம், மவுண்ட் ரோடு எல்லாம் பார்த்தோம்னா நிறைய குச்சி குச்சியாக கம்பி கம்பியாக இருக்கும், நிற்கும். ஒவ்வொரு பில்டிங்க்கு டாப்பில் சென்டரில் ஒரு கம்பி மாதிரி நிற்கும். அது பேர் தான் லைட்னிங் அரெஸ்டரும் தண்டர் அரெஸ்டர். இது என்ன பிரின்சிபல் இயங்குது? ஆக்ஷன் ஆஃப் பாயிண்ட்ஸ் ஆர் கரோனா டிஸ்சார்ஜ். ஆக்ஷன் ஆஃப் பாயிண்ட்ஸ் ஆர் கரோனா டிஸ்சார்ஜ். ஆக்ஷன் ஆஃப் பாயிண்ட்ஸ், ஆக்ஷன் ஆஃப் பாயிண்ட்ஸ்னால் ஷார்ப்டி எட்ஜஸ் வந்து அதிகமாக சார்ஜஸை லீக்கேஜ் பண்ணும். கரோனா டிஸ்சார்ஜ் ஏன் சொல்கிறாங்க? கரோனா டிஸ்சார்ஜ் அப்படின்னா ஒளி வட்டமாக இருக்கும். கரோனா வைரஸும் வட்டமாக இருக்குது, இதுவும் வட்டமாக இருக்குது. ஒளி வட்டம், இந்த ஒளி வட்டம், ஒளி வட்டம் கூட அப்படி மின்னிறக்கும். ஃப்ளாஷ் வரும்போது, மின்னல் வரும்போது அப்படி வட்டமாக ஃப்ளாஷ் ஆகி அப்புறம் இறங்கும். ஸோ அதனால் வந்து கரோனா டிஸ்சார்ஜ் சொல்கிறாங்க. இப்போ இதுதான் பில்டிங் வீடு. இப்போ இதில் வந்து இந்த டவர் அடுக்குமாடி பில்டிங் இருக்குது. ஸோ இந்த பில்டிங்கில் வந்து என்ன பண்ணுறோம் நம்ம? ஒரு ஸ்பைக்ஸ், ஒரு கண்டக்டர், அது காப்பர் கண்டக்டர், லாங் ஸ்ட்ரெயிட் காப்பர் கண்டக்டர். அந்த காப்பர் கண்டக்டர் ரோட எஞ்சில் என்ன ஸ்பைக்ஸ், ஸ்பைக்ஸ் ஆரோனா கத்தி முனை, ஸ்பைக்ஸ்னால் கத்தி முனை, வேல் முனை, வேல் கத்தி முனை மாதிரி ஸ்பைக்ஸ் மாதிரி கூர்முனைகளை நிறையா எட்ஜஸ் நம்ம வந்து வெல்டிங் பண்ணி வச்சுருக்கோம். இந்த கண்டக்டரில் வெல்டிங் பண்ணி வச்சுருக்கோம். இந்த ஸ்பைக்ஸ் ஆர் ஷார்ப்ட் எட்ஜஸ் ஆர் ஸ்பைக்ஸ், கத்தி முனை, வேல் முனை மாதிரி நிறையா எட்ஜஸை இந்த கண்டக்டரில் வெல்டிங் பண்ணி வச்சுருக்கோம். இந்த கண்டக்டரோட ஒன் எண்ட் என்ன பார்த்தா இந்த டாப் ஆஃப் த பில்டிங்கில் இருக்குது. நெக்ஸ்ட் இதுலேருந்து ஒரு காப்பர் ஒயர் எடுக்கும். காப்பர் ஒயர், ஜஸ்ட் டேக் காப்பர் ஃப்ரம் த காப்பர் கண்டக்டர், ஒன் காப்பர் ஒயர். தென் இட் ஜஸ்ட் டேக் பாசஸ் த்ரூ த சைட் ஆஃப் த பில்டிங் அண்ட் பரீட் இன் த கிரவுண்ட் த்ரூ த காப்பர் பிளேட். இங்கே ஒரு காப்பர் பிளேட்டை பதிச்சிருப்போம், அதில் இந்த காப்பர் ஒயர் அட்டாச் ஆகி பெண்ட் ஆகி அதை பரீட் பண்ணிடுவாங்க. பரீட்னா புதைக்கிறது. ஸோ த லைட்னிங் கண்டக்டர் கன்சிஸ்ட் ஆஃப் ஒன் ஷார்ப் லென்த்தி கண்டக்டர் அட் தி எட்ஜ் சம் ஷார்ப் பாயிண்ட்ஸ் ஆர் தேர். த ஷார்ப் பாயிண்ட்ஸ் கண்டக்டர்ஸ் ஆர் வெல்டட் அட் த எட்ஜ் ஆஃப் த கண்டக்டர். ஒன் ஒயர் காப்பர் ஒயர் ஜஸ்ட் அட்டாச் இன் த காப்பர் கண்டக்டர். நெக்ஸ்ட் எண்ட் ஆஃப் த காப்பர் ஒயர் பாசஸ் த்ரூ த கிரவுண்ட் ஆர் சைட் ஆஃப் த பில்டிங் அண்ட் பாசஸ் த்ரூ த கிரவுண்ட் அண்ட் அட்டாச் த காப்பர் பிளேட் பரீடு த கிரவுண்ட். அந்த பிளேட்டோட கனெக்ட் பண்ணி பூமியில் புதைச்சிருவாங்க. ஸோ இப்போ இதுதான் வந்து லைட்டிங் கண்டக்டர். இந்த லைட்டிங் கண்டக்டர் என்ன பண்ணுவோம்? லாங் திங் காப்பரோட பாசஸ் ஃப்ரம் டாப் ஆஃப் த பில்டிங் டு கிரவுண்ட் வச்சுருக்காங்க. அப்போ ரெண்டு ஷார்ப் ஸ்பைக்ஸ் இருக்குது, ஷார்ப் மேடில் லோயர் எண்டு கரெக்ட் டு காப்பர் பிளேட் வச்சு பரீடு டீப்பு தான் கிரவுண்ட். இதான் டிஸ்கிரிப்ஷன். இப்போ ப்ராசஸ் என்ன? ஃபஸ்ட்டு க்ளவுடுங்கிறது வந்து மழை காலத்தில் நெகட்டிவ் சார்ஜ். மழை காலத்தில் ரெய்னிங் சீசனில் க்ளவுடுங்கிறது நெகட்டிவ் சார்ஜ். இப்போ நெகட்டிவ் சார்ஜ் க்ளவுடு அப்படியே மூவ் ஆகும். க்ளவுட்ஸுங்கிறது ஒரு மூவ்மெண்ட் ஆஃப் பார்ட்டிகல்ஸ். அப்போ அந்த மாலிகுல்ஸ் மூவ் ஆகும்போது, நெகட்டிவ் சார்ஜ் க்ளவுட்ஸ் மூவ் ஆகும்போது பில்டிங் ஓவர் ஓவர் பில்டிங்னா பில்டிங் மேலே மூவ் ஆகும். மூவ் ஆகும்போது உடனே வந்து நீங்கள் எலக்ட்ரோஸ்டாட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம். நெகட்டிவ் சார்ஜ்னா பாசிட்டிவ் சார்ஜை இன்டியூஸ் பண்ணுவோம் அப்படின்னு படிச்சுக்கோம். உடனே நெகட்டிவ் சார்ஜ் பண்ணுவோம், பாசிட்டிவ் சார்ஜஸ் இன்டியூசஸ் பாசிட்டிவ் சார்ஜஸ் ஸ்பைக். உனக்கு தெரியும் எலக்ட்ரோஸ்டாட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அப்ளிகேஷன் ஆஃப் எலக்ட்ரோஸ்டாட்டிக் நியரஸ்ட் ஸ்டேட் ஆக்கே ஆப்போசிட் சார்ஜ், ஃபார்தர் ஸ்டேட் ஆக்கே சேம் சார்ஜ். அப்போ நெகட்டிவ் சார்ஜ் க்ளவுடு நெகட்டிவ் சார்ஜ். அந்த க்ளவுடு நெகட்டிவ் சார்ஜ் வரும்பொழுது ஜஸ்ட் பாசஸ் ஓவர் பில்டிங் மேலே பாஸ் ஆகும்போது பாசிட்டிவ் சார்ஜஸ் தான் அந்த ஸ்பைக்ஸ் அந்த கத்தி முனையில் அந்த இடிதாங்கி அதாவது தண்டராஸ்டரில் இன்டியூஸ் பண்ணும். அப்போ பாசிட்டிவ் சார்ஜ் ஸ்பைக்ஸ் நம்ம இன்டியூஸ் பண்ணும்போது இப்போ இந்த சார்ஜ் டென்சி என்னாகும்? அப்போ இந்த ஸ்பைக்குடைய சார்ஜ் டென்சி அதிகமாகும். அப்போ சார்ஜ் டென்சி அதிகமாகும் போது என்ன ஆகும்? கரோனா டிஸ்சார்ஜ் ஆர் ஆக்ஷன் ஆஃப் பாயிண்ட்ஸ் நடக்கும். கரோனா டிஸ்சார்ஜ் ஆர் ஆக்ஷன் ஆஃப் பாயிண்ட்ஸ் நடக்கும். அப்போ இந்த பாசிட்டிவ் சார்ஜ் நிறையா அது ஃபஸ்ட்டு நெகட்டிவ் சார்ஜ் க்ளவுட் வந்து வரும்போது நியர் த பில்டிங் அந்த ஸ்பைக்ஸில் பாசிட்டிவ் சார்ஜ் இன்டியூஸ் ஆகுது. பாசிட்டிவ் சார்ஜ் இன்டியூஸ் பண்ணி பார்க்காது இந்த நியரஸ்ட் ஏர் இருக்கும், இந்த இடத்துல நியரஸ்ட் ஏர் இருக்கும், இந்த நியரஸ்ட் ஏர் அயனைஸ் பண்ணும். அயனைஸ் பண்ணும்போது அது ஒரு பாசிட்டிவ் ஆன்சர் வரும், நெகட்டிவ் ஆன்சர் வரும், பாசிட்டிவ் ஆன்சர் வரும், நெகட்டிவ் ஆன்சர் வரும். இப்போ இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் சார்ஜ் க்ளவுட் டிக்ரீஸ் பண்ணும். அதாவது பாசிட்டிவ் சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜ் க்ளவுட் வரும்போது பாசிட்டிவ் சார்ஜ் அக்யூமுலேட் ஆகுது. இந்த பாசிட்டிவ் சார்ஜ் சும்மா இருக்காது இந்த ஸ்பைக்ஸில் வருது. இந்த பாசிட்டிவ் சார்ஜ் ஏர் அயனைஸ் பண்ணும்போது அதில் ஒரு பாசிட்டிவ் அதில் ஒரு நெகட்டிவ், அதில் ஒரு பாசிட்டிவ் ஆன்ஸ் நெகட்டிவ் ஆன்சர் வரும். இந்த பாசிட்டிவ் சார்ஜ் பாசிட்டிவ் ஆன்சர் ரிப்பல் பண்ணிடும், ரிப்பல் பண்ணி இந்த பில்டிங்கை சேவ் பண்ணிடும். ஓகே, இந்த நெகட்டிவ் சார்ஜ் க்ளவுட் இந்த பாசிட்டிவ் ஆன்சர் நியூட்ரலைஸ் பண்ணும். இந்த நெகட்டிவ் சார்ஜ் க்ளவுடும் இந்த இதில் வர பாசிட்டிவ் ஆன்சர் நியூட்ரலைஸ் ஆகி போயிடும், நியூட்ரலைஸ் ஆகிடும். இந்த நெகட்டிவ் ஆன்சர் மீனிங் இல்லையா, அந்த சார்ஜை டிஸ்சார்ஜ் ஆகி பில்டிங்கோட கிரவுண்டு சைடில் வந்து கிரவுண்டில் பெரிய நியூட்ரலைஸ் ஆகிடும். ஸோ ஃபஸ்ட்டு
அந்த நெகட்டிவ் சார்ஜுகளோடு அந்த இடிதாக்கி அந்த ஸ்பைக்ஸ் அந்த கட்டிமணி பக்கத்தில் வரும்போது என்ன நியரஸ்ட் ஆன்டிஸ் வந்து ஆப்போசிட் சார்ஜ், நெகட்டிவ் சார்ஜுக்கு ஆப்போசிட் சார்ஜாக பாசிட்டிவ் பாசிட்டிவ் சார்ஜ். இந்த பாசிட்டிவ் சார்ஜாக இருக்கும்போது பக்கத்தோட ஏர் ஆகணும் அயனைஸ் பண்ணணும், ஏர் அயனைஸ் பண்ணணும் பாசிட்டிவ் நெகட்டிவாக இருக்கும், இந்த பிரிஞ்சு ஏர் பாசிட்டிவாகவும் நெகட்டிவ் சார்ஜுக்களோடும் ஒன்றா சேர்ந்து நியூட்ரலைஸ் ஆகணும். அந்த ரிமைனிங் நெகட்டிவ் அயன்ஸ் என்ன ஆகும், இந்த பாசிட்டிவ் சார்ஜ் அட்ராக்ட் பண்ணி இந்த பில்டிங் வழியால் பாஸ் பண்ணி கிரவுண்டில் பரியர் பண்ண காப்பர் பிளேட்டில் உதச்சி நியூட்ரலைஸ் ஆகும் ஜீரோ. ஸோ இன் திஸ் வே நெகட்டிவ் சார்ஜ் கிரவுண்டோட போய் டிஸ்சார்ஜ் த்ரூ பாடி ஆஃப் த பில்டிங் படிச்சுக்கோம். இப்போ வை இட் இஸ் சேஃபர் டு சிட் இன்சைட் த பஸ் தேன் ஸ்டாண்ட் அண்டர் த ட்ரீ அட் த ரேம் ஆஃப் லைட்டிங்கில் படிச்சுக்கோம். ரிமைனிங் நெகட்டிவ் சார்ஜஸ் எங்கே போகும், சைட் ஆஃப் த பில்டிங் வழியாக போய் கிரவுண்டில் போய் நியூட்ரலைஸ் ஆகும். ஆனால் அந்த பாசிட்டிவ் எங்கே போடும், அந்த நெகட்டிவ் சார்ஜ் கூட அட்ராக்ட் பண்ணி நியூட்ரலைஸ் ஆகும். ஸோ இது பில்டிங் சேவ் பண்ண மாதிரி இருக்குது, ரிமைனிங் நெகட்டிவ் சார்ஜ் டிஸ்சார்ஜ் பண்ண மாதிரி இருக்குது. ஸோ இதுதான் அந்த லைட்னிங் ஆஸ்டரோட மெயின் யூஸ். ஓகே, லைட்னிங் ஆஸ்டர்ன்றது லைட்னிங்கை ஸ்டாப் பண்ணாது, ரேதர் இட் டைவர்ட்ஸ் த லைட்னிங் டு த கிரவுண்ட் சேஃப்லி. அதாவது லைட்னிங் அரஸ்டர் தண்டர் அரஸ்டர் இடிதாங்கிறது இடி மின்னலை வந்து நிறுத்தாது. ஆனால் என்ன பண்ண மாறாக அந்த இடி மின்னலை டைவர்ட் பண்ணி வேறு டேஷ் திருப்பி விட்ருவோம், பில்டிங் மேலே விழாமல் திருப்பி விட்ருவோம். அதான் மீனிங், அதான் த லைட்னிங் அரஸ்டர் டஸ் நாட் ஸ்டாப் த லைட்னிங், ரேதர் இட் டைவர்ட்ஸ் த லைட்னிங் டு த கிரவுண்ட் சேஃப்லி. இப்போ இதை வச்சு நம்ம பார்க்குறோம் அப்ளிகேஷன் ஆஃப் எலக்ட்ரோஸ்டாட்டிக் இண்டக்ஷன் ரெண்டு. அதை எலக்ட்ரோஸ்டாட்டிக் இண்டக்ஷன் சொன்னால் கெப்பாசிட்டி வேண்டிகிராஃப் ஜெனரேட்டர், ஈவன் இது கூட சொல்லலாம் லைட்னிங் கண்டக்டரோட சொல்லலாம் கெப்பாசிட்டி வேண்டிகிராஃப் ஜெனரேட்டர் லைட்னிங் அரஸ்ட். இதான் அப்ளிகேஷன் ஆஃப் எலக்ட்ரோஸ்டாட்டிக் இண்டக்ஷன். எலக்ட்ரோஸ்டாட்டிக் இண்டக்ஷன் என்ன, நியரஸ்ட் ஸ்டக் வேர் ஆப்போசிட் சார்ஜ், ஃபார்தர் ஸ்டக் வேர் சேம் சார்ஜ் அப்படின்னு வரும். அப்ளிகேஷன் ஆஃப் ஆக்ஷன் ஆஃப் பாயிண்ட்ஸ் என்னென்ன இயங்குது, லைட்னிங் அரஸ்டர் வேண்டிகிராஃப் ஜெனரேட்டர். அப்ளிகேஷன் ஆஃப் ஆக்ஷன் பாயிண்ட்ஸ் என்னென்ன, லைட்னிங் அரஸ்டும் வேண்டிகிராஃப் ஜெனரேட்டரும். வேண்டிகிராஃப் ஜெனரேட்டர் நெக்ஸ்ட் டாபிக் பார்க்க போகிறோம். அப்ளிகேஷன் ஆஃப் எலக்ட்ரோஸ்டாட்டிக் இண்டக்ஷன் வந்து கெப்பாசிட்டர் வேண்டிகிராஃப் ஜெனரேட்டர் இன் அடிஷன் லைட்னிங் கண்டக்டர் சேர்த்துக்கலாம். லைட்டிங் கண்டர் மென்ஷன் பண்ணல, நான் லைட்டிங் கண்டருக்கு சேர்த்துக்கலாம் கெப்பாசிட்டி வேண்டிகிராஃப் ஜெனரேட்டர் லைட்டிங் கண்டர். நெக்ஸ்ட் அப்ளிகேஷன் ஆஃப் ஆக்ஷன் ஆஃப் பாயிண்ட்ஸ் லைட்னிங் அரஸ்டும் வேண்டிகிராஃப் ஜெனரேட்டர் மட்டும்தான், லைட்டிங் அரஸ்டும் வேண்டிகிராஃப் ஜெனரேட்டர் மட்டும்தான் ஆக்ஷன் ஆஃப் பாயிண்ட்ஸ் அப்ளிகேஷன். சரி, இதோட பிரின்சிபல் என்ன கேட்குறாங்க, லைட்னிங் அரஸ்டர் வேண்டிகிராஃப் ஜெனரேட்டர் பிரின்சிபல் கேட்டால் ஆக்ஷன் ஆஃப் பாயிண்ட்ஸ் ஆக்ஷன் ஆஃப் பாயிண்ட்ஸ் வேண்டிகிராஃப் ஜெனரேட்டர் பிரின்சிபல் கேட்டால் ஆக்ஷன் ஆஃப் பாயிண்ட்ஸ் வரும் எலக்ட்ரோஸ்டாட்டிக் இண்டக்ஷன் வரும். ஓகே, இப்போ கெப்பாசிட்டர் பிரின்சிபல் எலக்ட்ரோஸ்டாட்டிக் இண்டக்ஷன் சொல்கிறேன்.